அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவ மாணவியரே, இன்று நாம் காண இருப்பது இளங்கலை மூன்றாம் ஆண்டு தமிழ் இலக்கிய மாணவர்களுக்குரிய இலக்கிய வரலாறு இரண்டு. அதில் காணக்கூடிய பாடத்தலைப்பு பிற்கால புலவர்கள். முதலாவதாக பிற்கால புலவர்களின் தோற்றம் குறித்த காரணங்களை பற்றி ஆராயலாம். சங்ககால இலக்கியங்கள் தோன்றி நிறைவுற்ற பின்னர் பிற்கால இலக்கியங்கள் மூலம் உருவான புலவர்கள் பிற்கால புலவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிற்கால புலவர்கள் மொழி மீது சிறந்த பற்றுடையவர்களாக திகழ்ந்தனர். பிற்கால புலவர்கள் இயற்றிய நூல்களில் யாப்பு முறைமையையும் இலக்கண முறைமையையும் மிகச்சிறந்த முறையில் கையாண்டனர். பிற்கால புலவர்களில் சில குறிப்பிடத்தகுந்த நபர்களை பற்றி மட்டும் நாம் இங்கே காணலாம். அவர்களில் ஔவையார், காலமேக புலவர், அதிவீரராம பாண்டியர், குமரகுருபரர், தாயுமானவர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை போன்றோர் குறிப்பிட தகுந்தவர்களாக இருக்கின்றனர். பிற்கால புலவர்களில் ஔவையாரை பற்றி முதலாவதாக காணலாம். பிற்கால ஔவையார் 12 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்று மு அருணாச்சலம் குறிப்பிடுகின்றார். இவர் பாடிய அறநூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை அல்லது வாக்குண்டாம், நல்வழி ஆகியனவாகும். ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்னும் தொடங்கும் ஆத்திச்சூடியில் 109 பாக்கள் உள்ளன. தமிழ் எழுத்துக்களை உயிரும் மெய்யுமாக நிரல்பட வைத்து அறமுறைக்கும் பாங்கில் அமைந்தது இந்நூல். வாக்குண்டாம் 31 வெண்பாக்களையும் நல்வழி 41 பாடல்களையும் கொண்டமையும் நூல்களாக விளங்குகின்றன. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்ற நல்வழி பாடலின் முன்தொடரை பாரதியார் பின்னர் எடுத்து கையாளுகின்றார். இவை தவிர ஞானக்குரல், விநாயகர் அகவல் ஆகியனவும் ஔவையார் பெயரில் பதிவாகியுள்ளன. இவற்றின் அடிப்படையில் ஔவையாரை சித்தர் வரிசையில் வைத்து பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். தனிப்பாடல் திரட்டில் இடம்பெறும் ஔவையாரின் அறநெறிகள் எளிமையானவை, மக்கள் மத்தியில் அதிக பயன்பாட்டில் உள்ளவையாகவும் அமைந்துள்ளது. அடுத்ததாக காலமேக புலவரை பற்றி காணலாம். ஆசு கவியால் அகில உலகமெங்கும் வீசு புகழ் காலமேகம் என இரட்டையரால் பாடப்பட்டவர். கேலியும் ஏளனமும் கலந்து பாடுவதிலும் நகைச்சுவை வெடிக்க கவிதை புனைவதிலும் வசை சிலேடை மணக்க பாடல் யாப்பதிலும் வல்லவர். திருமலை ராயன் பட்டினத்தில் அதிமதுரகவி என்பானது செருக்கடங்க பாடினார். ஸ்ரீரங்கத்தில் மடப்பள்ளி வேலை பார்த்த இவர் திருவானைக்கா மோகனாங்கி காரணமாக சைவரானார். விகடராமன் குதிரை போகும் வேகத்தை நகைச்சுவை ததும பின்வருமாறு பாடுகின்றார். முன்னே கடிவாளம் 3 பேர் தொட்டிலுக்க, பின்னே இருந்து 2 பேர் தள்ள, என் நேரமும் வேதம்போம் வாயான் விகடராமன் குதிரை மாதம்போம் காதவழி. தமிழ் இலக்கியத்தில் காலமேகத்தின் இடம் எவராலும் மாற்ற ஒண்ணாத தனிச்சிறப்புடையது என்பதை மேல் குறிப்பிட்ட பாடலின் வழி காண முடிகின்றது. அடுத்ததாக பிற்கால புலவர்களில் நாம் காண இருப்பவர் அதிவீரராம பாண்டியர். தமிழ் இலக்கிய உலகில் ஔவையார் போல அறமுறைத்த பிற கவிஞர்களும் இருக்கிறார்கள். அவர்களுள் அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடத்தக்கவர். இவர்தம் காலம் கிபி 14 நூற்றாண்டு என்பர். இவர் நைடதம் என்னும் நலன் சரிதம் வரைந்தவர். இம்மதுர காவியம் நைடதம் புலவருக்கு அவுடதம் என புகழ் பெற்றது. தென்காசியில் அரசு பணிபுரிந்த இவர் கூர்ம புராணம், காசிக்காண்டம், வெற்றி வேர்க்கை, லிங்க புராணம், மகாபுராணம், கருவை பதிற்று பத்தந்தாதி முதலிய பல நூல்களை பாடியுள்ளார். இவனது சகோதரர் வரதுங்க பாண்டியனும் அவன் மனைவியும் தமிழ் மொழி புலமைமிக்கவர்கள் ஆவார். இவர்தம் நருந்தகை என்னும் அறநூல் ஔவையார்தம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் வரிசையில் வைத்து படிக்கப் பெறுபவை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். கல்விக்கழகு கசடர மொழிதல், செல்வர்க்கு அழகு செலுங்கிலை தாங்குதல் போன்ற 82 அறவுரைகளை கொண்டது இவருடைய நருந்தொகை என்னும் நூலாகும். அடுத்ததாக குமரகுருபரரை பற்றி காணலாம். இமயம் முதல் குமரி வரை சைவத்தை நிலைநாட்டிய பெருந்தகையாளர் குமரகுருபரர். கைலாசபுரத்தில் பிறந்து 5 வயது வரை ஊமையாயிருந்து
செந்தில் முருகன் அருளால் பேசும் திறம் பெற்று கந்தர் கலிவெண்பா பாடினார். மதுரை சென்று மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடினார். அம்மையே குழந்தையுரு கொண்டு வந்து முத்தாரம் பரிசுந்தாள் என்று இலக்கியங்கள் கூறுகின்றது. மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ், சிதம்பர மும்மணி கோவை, தருமபுர ஆதீன தலைவர் மீது பண்டார மும்மணி கோவை, காசி கலம்பகம் என்பன பாடினார். காசியில் முஸ்லிம் அரசன்பால் பேச இந்துஸ்தானி மொழியறிவு தருமாறு சகலகலா வள்ளி மாலை பாடினார் என்பர். செந்தமிழ் சுவைக்கும் உயர்வு நவிர்ச்சி கலந்த கற்பனைக்கும் இவர் பாடல்கள் சிறப்பானவை. மண்கொண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கொண்ட அளவிற் பணியச் செய்வாய் என்று பாடும் பெருமிதம் உடையவர். குமரகுருபரர் பாடிய நீதிநெறி விளக்கம் 101 வெண்பாக்களை கொண்டமைவதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக பிற்கால புலவர்களில் தாய் மாணவரை பற்றி காணலாம். பாடியதையே பாடி, கூறியதையே கூறி, குறுநில மன்னர்களின் சிற்றின்ப தேவைகளை தீர்க்கும் சிற்றிலக்கியங்களுக்குள்ளேயே சிக்கி தவித்த தமிழை பேரின்ப நிலைநோக்கி விரித்து தெய்வ ஒருமை பாடிய கவியுள்ளம் தாய் மாணவர் எனலாம். வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் வல்ல இவர் வேத நெறியையும் சைவ நெறியையும் இணைத்து விளக்கியவர். அகவல், விருத்தம், வெண்பா, களித்துறை, களிப்பா, வண்ணம், சந்தம், ஆனந்த களிப்பு போன்ற பல வடிவங்களில் இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 1452 ஆகும். இவை 56 பகுதிகளாக தலைப்புகள் தொடக்க அடி, நிறைவு அடி, யாப்பமைதி, பொருள் நலம் ஆகியன கருதி பாகுபடுத்தப்பட்டுள்ளன. பராபரமே என பாடி தனித்த ஒரு கடவுளை குறிக்காது பொது தன்மையுடன் இறைத்தன்மையை வெளிப்படுத்திய ஞானி தாய் மாணவர் ஆவார். எவ்வுயிரும் தன்னுயிர் போல எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருண்கடனை செய்வாய் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. உலக ஆன்மீகத்தின் ஒப்பற்ற குரல் இப்பாடலின் வழியாக தமிழ் இலக்கிய பரப்பில் இருந்து எழுவதை உணர முடிகின்றது. நிறைவாக பிற்கால புலவர்களில் நாம் காண இருப்பவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மாபெரும் புலவர், மாணாக்கர் பலரது ஒப்பற்ற ஆசிரியர், பல்லாயிரம் பாடல்களின் படைப்பாளர் திருச்சிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் 16 தல புராணங்கள், 10 பிள்ளை தமிழ், 16 அந்தாதிகள், 4 மாலைகள், மேலும் பல சிற்றிலக்கியங்கள் இயற்றியுள்ளார். நடமாடும் கவி முகிலாய் கல்வி களஞ்சியமாய் திகழ்ந்தவர். திருவாவடுதுறை ஆஸ்தான புலவரான இவர்பால் பயின்ற மாணாக்கரில் தியாகராச செட்டியாரும் டாக்டர் உவே சாமிநாத ஐயரும் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இவரது நூல்களில் சிறந்தவை சேக்கிலார் பிள்ளைத்தமிழ், சீர்காழிக்கோவை, அகிலாண்ட நாயகி மாலை, திருக்குடந்தை புராணம், திருநாகை காரைண புராணம், திருஞான சம்பந்தர் பதிற்று பத்தந்தாதி என்பனவாகும். வள்ளூர் தேவராச பிள்ளை என்னும் இவர் மாணவர் பெயரால் வழங்கும் சூத சங்கீதை, குசேலோய் பாக்கியானம் நூல்கள் இவர் எழுதியன என்று கருதப்பட்டு வருகின்றன. இவ்வாறாக பிற்கால புலவர்களில் சிறந்தவர்களான ஔவையார், காலமேக புலவர், அதிவீரராம பாண்டியர், குமரகுருபரர், தாயுமானவர், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆகியோரை பற்றி தெளிவாக காண முடிகின்றது. நன்றி.